නිදහස් පක්ෂ වර්තමානයේ පිරිහි ඇතැයි ඉඩම් හා ඉඩම් සංවර්ධන අමාත්‍ය ජනක බණ්ඩාර තෙන්නකුන් මහතා අද කඳුළු සලමින් අදහස් පළ කළා. ඒ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ දඹුල්ල ආසන බලමණ්ඩල රැස්වීම අද ගලේ විල පැවති අවස්ථාවේදී. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது சீர்குலைந்துள்ளதாக காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் கண்ணீர் மல்க என்று தெரிவித்துள்ளார். கலேவெளியில் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தம்புளி தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கர்நாடகல மிக பலம் நம்ம கலகிரி சாயினோம் கர்நாடகல மிக பலம் நாம ராஜபக்ஷ நான் மூன்று அல்லது நான்கு தடவைகள் ஜனாதிபதிக்கு எடுத்து கூறினேன். இது போன்ற ஒரு நோய் எமது அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்று கூறினேன். தயவு செய்து இதனை பாருங்கள் என்று கூறினேன். விரக்தியானவர்கள் உள்ளனர். நாமல் ராஜபக்ச தம்புள்ளிக்கு வந்த பொழுதே எனது வீட்டுக்கு வந்திருந்தார். மகனே, பிரச்சனையொன்று உள்ளது, இதனை பாருங்கள் என்று கூறினேன். ஆனால் அவ்வாறு இடம்பெறாது என்று அவர்கள் கூறினார்கள். நான் போலீஸ் அதிகாரி என்பதனை அவர்கள் மறந்துள்ளார்கள். நாம் உள்ளத்திலிருந்து இதனை கூறுகின்றோம். ஏன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது எமது வாழ்க்கை. எனது தந்தைகள் கவிதை ஏடுகளை விற்று உழைத்த ஒரு அப்பாவி மனிதர். எனது தந்தைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சியை விட்டு செல்லவில்லை.
மகையா பட்சி கவி குல விகுல தன்னுடைய தேச பாலன ஆரம்பத்தில் அஹிம்சகது மனுஷே மகையா பட்சி Speaking at a meeting in Kalevala, Minister of Land and Land Development Janaka Bandara Tenakoon stated that he had warned President Mahinda Rajapaksa and MP Nama Rajapaksa that there would be defections from the party. Speaking further, Minister Janaka Bandara Tenakoon reiterated that he would not leave the party and betray his policies. The minister broke down in tears when he made this statement.